ராஜாக்கள் 8:5. ராஜாவாகிய சாலமோனும் அவனோட கூடின இஸ்ரவேல் சபை அனைத்தும் பெட்டிக்கு முன்பாக நடந்து எண்ணிக்கையும் கணக்குமில்லாத திரளான ஆடுகளையும் மாடுகளையும் பலியிட்டார்கள். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இங்கே இதை ஆங்கிலத்தில் இப்படியாக எழுதப்பட்டிருக்கிறது: They could not be counted and numbered. பிரியமானவர்களே, அவ்வளவு ஏராளமான பலிகளை இஸ்ரவேல் ஜனங்கள் அங்கே செலுத்துகிறதை பார்க்கிறோம். பலி என்பது நம்முடைய வேதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கிறது. 5 விதமான பலிகளை குறித்து ஆண்டவர் வேதாகமத்தில் எழுதி வைத்திருக்கிறார். இந்த வேதம் துவக்கத்திலிருந்தே பலியை குறித்து சொல்லுகிறது. ஆதி ஆகமத்தில் ஆதாமுக்காகவும் ஏவாளுக்காகவும் மிருகம் ஒன்று ஏதென் தோட்டத்தில் அடிக்கப்பட்டதையும், அந்த மிருகம் பலியிடப்பட்ட பின்பு சில காரியங்கள் நடக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். செலுத்தப்பட்ட பலியின் மூலமாக ஆதாமுக்கும் ஏவாளுக்கும் கிடைத்த நன்மையை நாம் பார்க்க முடிகிறது. பலி என்பது ஆவிக்குரிய ஜீவியத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக காணப்படுகிறது. அந்நாட்களிலே இஸ்ரவேல் ஜனங்கள் ஆடு மாடுகளை பலியாக செலுத்தினார்கள். இன்றைக்கு நாம் ஒரு மிருகத்தை பலியிட அவசியமில்லை. காரணம், நமக்காக ஒருவர் பலியானார். ஒரே தரம் அவர் பலியாகி உலகத்தில் உள்ள அத்தனை பேருடைய பாவங்களையும் சுமந்து தீர்த்த ஆட்டுக்குட்டியானவராகிய இயேசு கிறிஸ்து நமக்கு கிடைத்தபடியினாலே, அவர் நமக்காக பலியிடப்பட்டதினாலே, நாம் மரிக்க வேண்டிய இடத்தில் அவர் மரித்தபடியினாலே இன்றைக்கு நாம் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இனி ஒரு மிருகத்தினாவது பறவையாவது இனி பலியிட வேண்டிய அவசியம் இல்லை என்று வேதத்திலே பார்க்கிறோம். ஆம்பிரியமானவர்களே, ஆனால் இன்னொரு பலியை நாம் செலுத்த வேண்டுமா? இதைத்தான் புதிய ஏற்பாடு நமக்கு அறிவுறுத்துகிறது. எபிரேயர்களுடைய நிருபம் 13:15 நீங்கள் வாசிப்பீர்கள் என்று சொன்னால், அவருடைய நாமத்தை துதிக்கும் உதடுகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை அவர் மூலமாய் எப்போதும் தேவனுக்கு செலுத்த வேண்டும் என்று. ஆம்பிரியமானவர்களே, நாம் ஸ்தோத்திர பலிகளை செலுத்த வேண்டுமா? அங்கே எழுதப்பட்டிருக்கிறது எப்போதும் என்று எழுதப்படுகிறது. அவரை துதிக்கும் துதி ஸ்தோத்திர பலியை ஆண்டவர் புதிய ஏற்பாட்டில் அவர் முக்கியத்துவப்படுத்தி வருகிறார். ஆம்பிரியமானவர்களே, எப்போதும் என்ற வார்த்தையை சொல்லுகிறார். அதை நாம் கவனிக்க வேண்டும். அதாவது ஆல்வேஸ், கண்டினியூஸ்லி என்ற வார்த்தையை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இங்கே தேவனுடைய மகிமை நிரம்ப சாலமோனும் ஆசாரியர்களும் ஜனங்களும் செய்த முதல் காரியம் எண்ணிக்கையில் அடங்காத பலியை செலுத்தினார்கள். புதிய ஏற்பாட்டு விசுவாசிகளாகிய நாம் கர்த்தருடைய மகிமை நிரப்ப உதடிகளின் கனியாகிய ஸ்தோத்திர பலியை எப்போதும் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? கர்த்தர் கொடுத்திருக்கக்கூடிய சுகத்திற்காக, பாதுகாப்பிற்காக, பிள்ளைகளுக்காக, படிப்பின் காரியங்களுக்காக, வசதிகளுக்காக, பொருளாதார ஆசீர்வாதத்திற்காக இடைவிடாமல் ஸ்தோத்திரம் செலுத்திக் கொண்டே இருக்க வேண்டுமா? அங்கே மேகம் இறங்குவதற்கும் மகிமை நிரப்புவதற்கும் பலியானது முதல் படியாக இருப்பதை நாம் பார்க்கிறோம். ஆகவே நாம் எப்போதும் உதடுகளின் கனியாகிய இந்த ஸ்தோத்திர பலியை செலுத்த கடவும். பிரியமானவர்களே, சங்கீதக்காரன் சொல்லுகிறான், 92:1-2 வாசிக்கிறோம், கர்த்தரை துதிப்பதும் உன்னதமானவரே உமது நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவதும் 10 நரம்பு வீணையினாலும் தம்புருவினாலும் தியானத்தோடு வாசிக்கும் சுரமண்டலத்தினாலும் என வாசிக்கிறோம். கர்த்தருடைய வருகை மட்டும் தொடர்ந்து நாம் இதை செய்ய வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய விருப்பமே கூட. பிரியமானவர்களே, ஒருவேளை இந்த காலை வேளையில் இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை பார்த்து தேவன் சொல்லுகிறார், உங்கள் உதடுகளின் பலியாகிய ஸ்தோத்திர பலி. பிரியமானவர்களே, அவரை உயர்த்தி அவரை நீங்கள் புகழ்ந்து பாடுகிற பொழுது, அவருடைய நாமத்தை நீங்கள் உயர்த்துகிற பொழுது, அவரை துதிக்கிற பொழுது அவர் உங்கள் மத்தியிலே வாசம் செய்வார். வேதம் இப்படியாக சொல்லுகிறது, அவர் துதிகளின் மத்தியில் வாசம் பண்ணுகிறவர். நீங்கள் துதிக்கிற பொழுது, குடும்பமாய் இணைந்து நீங்கள் துதிக்கிற பொழுது, அதிகாலையிலே நீங்கள் எழுந்து துதிக்கிற பொழுது, பிரியமானவர்களே, உங்கள் துதிகளின் மத்தியிலே வாசம் செய்கிறவர்.
தேவன் விரும்புவது அதுதான் பிரியமானவர்கள். நீங்கள் ஜெபிப்பதை காட்டிலும் ஜெபியுங்கள். அது வேண்டாம் என்று சொல்லவில்லை, ஆனாலும் எல்லாவற்றிற்கும் மேலாக தேவனுடைய விருப்பம் எது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். நம் தேவைகள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறவர் அவர். நாம் அவருக்கு முன்பதாக வருகிற பொழுது என் தேவைகளை அறிந்த என் தேவனுக்கு நான் என்னத்தை செலுத்த, என்னை இம்மட்டுமாய் காத்து நடத்தினாரே, என்னை இதுவரைக்கும் பாதுகாத்தாரே, அதற்காக நான் அவரை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன் என்று அவருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்தி துதிக்கிற பொழுது, அவரை ஆராதிக்கிற பொழுது, அவருக்கு ஸ்தோத்திரங்களை ஏறெடுக்கிற பொழுது, பிரியமானவர்களே, ஆசீர்வாதம் தானாகவே உங்களை தேடி வர ஆரம்பிக்கும். உங்கள் கட்டுகள் அவிழ்க்கப்படும், பிரச்சனைகள் மாறும் பிரியமானவர்களே. ஏனால் துதியின் மத்தியில் வாசம் செய்கிற தேவன் அவர். உங்கள் தேவைகளை அவர் உடனே சந்திப்பாராம் பிரியமானவர்களே. இந்த காலை வேளையிலும் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் துதி எடுக்க ஆரம்பிங்கள், ஸ்தோத்திரம் சொல்லுங்கள், ஸ்தோத்திர பலியை நீங்கள் ஏறெடுங்கள். உங்கள் உதடுகளின் கனியாகிய அந்த ஸ்தோத்திர பலியை நீங்கள் செலுத்துகிற பொழுது நிச்சயமாகவே நீங்கள் ஆசீர்வாதங்களையும் அற்புதங்களையும் பெற்றுக்கொள்ள முடியும் என்று இந்த காலை வேளையிலும் பரிசுத்த ஆவியானவர் இதை கேட்கிற உங்களை பார்த்து சொல்லுகிறார். பிரியமானவர்களே, ஜெபிக்கலாமா? எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, இந்த நாளின் வார்த்தைக்காக நன்றி அப்பா. ஆமா ராஜா, உன்னதமும் உயர்ந்த ஒருமான சிங்காசனத்தில் விட்டிருக்கிற எங்கள் தகப்பனே, கேருபின் சேராபின்கள் மத்தியில் அமர்ந்திருக்கிறவரே, 24 மூப்பர்கள் முன்பாக அமர்ந்திருக்கிற என் தெய்வமே, 7 குத்துவிளக்குகளை கொண்ட தெய்வமே, நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் உன்னதர், நீர் மகத்துவம் உள்ளவர், நீர் ஒருவரே ஆண்டவர், நீர் ஒருவரே உன்னதர் அப்பா. ஆமா ராஜா, எங்கள் துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, இந்த காலை வேளையிலும் நாங்கள் உம்மை உயர்த்துகிறோம், உம்மை மகிமைப்படுத்துகிறோம், உம்மை ஆராதிக்கின்றோம் அப்பா. எஸ் அடி, உங்கள் பிரியமான ஸ்தோத்திர பலிகளை நாங்கள் ஏறெடுக்கிறோம். நீர் படைத்த படைப்புகள், நீ செய்த கிரியைகள் ஒவ்வொன்றையும் நாங்கள் பார்க்கிற பொழுது உங்களுடைய வல்லமை எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அதை கண்டு நாங்கள் அறிந்து கொள்ளுகிறோம். இந்த உலகத்தை நாங்கள் பார்க்கிற பொழுது, நீர் படைத்திருக்கிற படைப்புகளை நாங்கள் ஆராய்ந்து அறிகிற பொழுது உம்முடைய வல்லமை எப்படிப்பட்டது, உம்முடைய ஞானம் எவ்வளவு பெரியது என்பதை நாங்கள் அதை கண்டு வருகிறோம் அப்பா. அது எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. இந்த நாளிலும் அப்பா, சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீர் ஆசீர்வதிக்கும்படியாக நான் ஜெபிக்கிறேன். மகாராஜா, துதிகளின் மத்தியில் வாசம் செய்கிறவரே, உம்மை உயர்த்தி என்னோடு கூட இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய குடும்பத்திலும் தெய்வ பிரசன்னம், தெய்வ மகிமையும் இறங்கட்டும் அப்பா. அன்றைக்கு மேகஸ்தம்பமாய் இறங்கி நின்றீரே சுவாமி. அமராஜா, இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகள் மத்தியில் நிறைய இறங்குவீராக சுவாமி. உன்னதமான தெய்வமே, எங்களுக்காகவே இந்த பூமிக்கு இறங்கி வந்த நல்ல இயேசுவே, எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரே, எங்களை மீட்கும்படி, எங்களுக்கு உதவி செய்யும்படி, எங்களை பொருளாதாரத்தில் உயர்த்தும்படி, எங்கள் வியாதிகளை மாற்றும்படி, எங்கள் தரித்திரங்கள், எங்கள் சாப கட்டுகளில் எங்களை விடுவிக்கும்படி இந்த பூமிக்கு இறங்கி வந்த நல்ல தகப்பனே, உடைய வல்லமை இன்னதென்று அதை இந்த நாளிலும் உடைய பிள்ளைகள் அதை ருசிக்கட்டும். நீர் பலியான அந்த மீட்பின் சத்தம் உடைய பிள்ளைகளுடைய காதுகளிலே துணிக்கட்டும் அப்பா. எஸ் டாடி, என் ரட்சகர் ஒருவர் வந்தார், என்னை விடுவித்திருக்கிறார், இப்பொழுது நான் பாவி அல்ல, நான் அவருடைய நீதியினாலே நான் இப்பொழுது நான் நீதிமானாக இருக்கிறேன் என்ற விசுவாசம் உடைய பிள்ளைகளுக்கும் வரட்டும் அப்பா. பாவி என்கிற எண்ணம் முழுவதுமாக அற்றுப்போகட்டும், அவள் இருதயத்திலிருந்து எடுக்கப்படட்டும். ஆமா ராஜா, ஒரே தரம் எங்களுக்காக பலியிடப்பட்ட உன்னதமும் உயரத்தில் அமர்ந்திருக்கிற சர்வ வல்லமை உள்ளவரே, ஒரு குற்றமும் செய்யாத எங்கள் அன்பின் தகப்பனே, எங்களுக்காக உங்களுடைய சொந்த குமாரனே நீர் கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஏஸ்டே, வாழவே தகுதி இல்லாத எங்களுக்கு நீர் தகுதி கொடுத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. காலை வேளையிலும் இதை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் உடைய பிரசன்னம், உடைய மகிமையும் இந்த நாளில் அளவில்லாமல் இறங்கட்டும். இந்த காலை வேளையில் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருத்தருடைய வாழ்க்கையிலும் இப்பொழுது அற்புதங்கள் நடக்கட்டும், அதிசயங்கள் நடக்கட்டும், வியாதிகள் மறையட்டும், கடன் பிரச்சனைகளுக்கு ஒரு முற்றுப்புள்ளி உண்டாகட்டும், ஒரு விடுதலை உண்டாகட்டும். ஆமா ராஜா,
ஆசீர்வதிக்க விரும்புகிற தெய்வமே, இஸ்ரவேலை ஆசீர்வதிப்பது தான் கர்த்தருக்கு பிரியம் என்று சொல்லப்பட்டிருக்க வார்த்தையின்படி உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிப்பது தான் உமக்கு பிரியம் அப்பா. ஆகவே தான் நம்முடைய மடியிலிருந்த ஒரே பேரான சொந்த குமாரனையே நீ எங்களுக்காக கொடுத்து எங்களை மீட்டெடுத்தீரே அப்பா. எங்களை அளவியமாய் நேசிக்கிற, அளவுக்கு அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, உம்மை நாங்கள் நேசிக்கிறோம், உம்மை அன்பு சொல்லத்துக்கிறோம் அப்பா. எஸ்டடி எஸ்டடி உம்மை நாங்கள் உயர்த்துவோம். இந்த நாள் முதல் கொண்டு அப்பா கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஸ்தோத்திர பலியினாலே உம்மை மகிமைப்படுத்துவார்களாக. எதை எதையோ சொல்லி இசப்பா இடத்துல வேதனைகளையும் கஷ்டங்களையும் பட்டியலை போல இசப்பா இனி அடுக்காம எல்லாவற்றையும் அறிந்திருக்கிற என் தேவன், அவருக்கு முன்பதாக நான் போகிற பொழுது என் தேவைகள் என்னதென்பதை அவர் அறிந்திருக்கிறார். என் இருதயத்திலிருந்து வாய்க்கு வார்த்தைகள் வருவதற்கு முன்பதாகவே என் தேவைகள் என்னதென்பதை என் பரமபிதா அறிந்து வைத்திருக்கிறார். அவர் நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கிறவர். ஆகவே நான் அதை குறித்து கவலைப்பட வேண்டாம். நான் என் தேவனை துதிப்பேன், அவரை ஆராதிப்பேன், அவரை ஸ்தோத்தரிப்பேன் என்கிற எண்ணம் இந்த காலை வேளையில் உள்ள பிள்ளைகளுக்கு உண்டாகட்டும் அப்பா. யாரெல்லாம் உம்மை ஸ்துதிக்கிறாங்களோ, உம்மை ஸ்தோத்தரிக்கிறார்களோ, உமக்கு ஸ்தோத்திர பலியை அவர்கள் ஏறெடுக்கிறார்களோ, ஒவ்வொருவரையும் இசப்பா நீ அளவில்லாமல் இந்த நாளில் ஆசீர்வதிங்க டாடி. ஆமா ராஜா, விடுதலையோடு உடைய பிள்ளைகள் இந்த நாள் வேலைகளை ஆரம்பிக்க செய்ய நீர் உதவி செய்யுங்க. நாள் முழுவதும் உடைய கரம் பிள்ளைகளோடு கூட இருக்கட்டும், பாதுகாப்போடு நடத்தட்டும், குடும்பங்களை சுற்றி வேலை அடைத்து பாதுகாத்துருங்க. உங்களுடைய ரத்தம் உடைய பிள்ளைகளை பாதுகாக்கட்டும். தெய்வ தூதர்கள் உடைய பிள்ளைகளை சுற்றிலும் லாவிக்கொண்டு இருக்கட்டும் அப்பா. ஆமா ராஜா, வெற்றியின் சத்தம் உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் கேட்கட்டும். துதி கன மகிமை எல்லாம் உங்களுக்கு ஒருவருக்கே நான் செலுத்துகிறேன். இன்ப இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். உங்க கிருபை இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. பிரியமானவர்களே, இன்றைய வேத வசனம் உங்களுக்கு மிகவும் ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறேன். இன்றைய வசனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று சொன்னால் நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் இதை ஷேர் பண்ணுங்க. அதன் மூலமாக அவர்களும் ஆசீர்வதிக்கப்படுவார்கள், கர்த்தர் உங்களையும் ஆசீர்வதிப்பார். இதை கேட்கிற உங்கள் கர்த்தர் தாமே தம்முடைய அளவில்லாத கிருபையினாலும் சமாதானத்தினாலும் உங்களை நிரப்புவாராக. ஆமேன்.